ள் பிரியமான என் அன்பு மக்களே இந்த வாரம் முழுவதுமே இறைவார்த்தையை வைத்தே நாம் சிந்தித்திருக்கிறோம் குறிப்பாக இந்த இறைவார்த்தையோடு நாம் பயணிக்க வேண்டும் என்ற செய்தியை நச்சீதிலே நமக்கு தரப்படுகிறது நச்சுதலே பார்க்கிறோம் பரிசியர்கள் ஏசு விட வந்து நம்முடைய சீடர்கள் ஓய்வு நாளை செய்யக்கூடாததை செய்து வருகிறார்கள் கதிர்களை கொய்ந்து தின்னுகிறார்கள் என்று செய்தியை அங்கே சொல்வதை நான் பார்க்கிறோம் ஆனால் ஏசு என்ன சொல்லுகிற தாவிதும் அவரோடு இருந்தவர்களும் குருக்கள் மட்டும் உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பங்களை அவர்கள் உண்டார்களே அது தவறல்லவா என இயேசு அங்கே கோடிட்டு காட்டுவதை பார்க்குறோம் அன்பு அன்புமாக்களே இதோ ஓய்வு நாளிலே இதை தான் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று உங்களுக்குள்ளாக தேவையில்லாமல் கட்டுப்பாட்டுகளை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம் என இயேசு இங்கே சொல்வதாக நான் பார்க்கிறோம் ஆனால் அதே வேளையிலே ஓய்வு நாளில் எதை செய்ய வேண்டும் என மிக தெளிவாக இயேசு சுட்டி நான் பார்க்கிறோம் பாருங்கள் இயேசு சொல்லுகிற ஓய்வு நாட்களிலே குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்ட நூலில் நீங்கள் வாசித்தது இல்லையா என இயேசு சொல்வதை நான் பார்க்கிறேன் எனவே இங்கு ஏசு சொல்வது ஓய்வு நாளிலே நாம் குருக்களைப் போல திருமுழுக்கின் வழியாக பொது குருத்துவத்தில் பங்கேற்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே ஆலயத்திலே நாம் பணியாற்றி நாம் அழைக்கப்படுகிறோம் ஆலயம் இறைவன் தங்கக்கூடிய இடத்திலே பணியாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம் இறைவன் அதிகமாக எங்கேயெல்லாம் தங்குகிறார் அவர் அதிகமாக தங்கிக் கொண்டிருப்பது இறை வார்த்தையில் கூட நாம் பார்க்கிறோம் எனவே வார்த்தையான இறை வார்த்தை அடங்கியிருக்கக்கூடிய திருவிவலியத்தை நாம் ஓய்வு நாளிலே நாம் வாசிக்க வேண்டும் அதை வாசித்து நாம் தியானிக்க வேண்டும் அன்பு மக்களே எனவே அந்த இறை வார்த்தையோடு நான் பயணிக்கத்தான் இயேசு நம்மை அழைக்கிறார் எனவே இயேசுனுடைய சீடர்களை பார்க்கிறோம் இயேசுனுடைய சீடர்கள் இப்படியாகத்தான் இயேசுவோடு வார்த்தையான இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அதிகமாக அந்த வார்த்தை இயேசுவிடமிருந்து எத்தகைய வார்த்தைகள் வெளிவருகிறது அந்த வார்த்தை எப்படி வலிமையாக செயலாச்சுகிறது என அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் அவர்கள் மனதிலே பதித்துக் கொண்டிருந்தார்கள் அன்பு நாம் நச்சிதிலே பார்த்தால் தெரியும் இயேசுனுடைய சீடர்கள் எங்கேயும் அதிகமாக பேசாது இருப்பது போல நான் பார்க்கிறோம் குறிப்பாக இயேசு ஒரு இடத்துல புதுமை செய்கிறாரா மக்கள் மத்தியிலே அவர் வலிமையோடு செயலாச்சுகின்ற பொழுது இயேசுனுடைய சீடர்கள் அங்கே தேவையில்லாமல் சில வார்த்தைகளை விட்டு பேசி கொண்டிருப்பதாக நமக்கு சொல்லப்படவில்லை மாறாக இங்கே மறைமுகமாக நமக்கு சொல்லப்படுவது அவர்கள் இயேசுனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என சொல்வதை நான் பார்க்கிறோம் என் அன்பு மக்களே நாம் இயேசுனுடைய சீடர்களை போல ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் இயேசுனுடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என கவனிக்க வேண்டும் இறை வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தை நம்முடைய மனதிற்குள்ளாக நாம் உள்வாங்குகின்ற பொழுது அது எப்படி செயலாற்றுகிறது என நாம் கவனிக்க வேண்டும் மேலும் அந்த இறை வார்த்தையை நாம் கடைபிடிப்பதன் மூலமாய் அது எனக்கு எத்தகைய பலனை தருகிறது என நாம் கவனிக்க வேண்டும் மேலும் வந்து இறைவார்த்தை வாசிக்கக்கூடிய சில நபர்கள் அதன் மூலமா எத்தகைய பலனை பெறுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அன்பு மக்களே என இத்தகைய பயணத்திலே நாம் இருப்போம் அது நமக்கு நிச்சயமாக ஒரு வித்தியாசமான வாழ்விலே ஒரு உற்சாகத்தையும் ஒரு மகிழ்வையும் நமக்கு மலரச் செய்யும் ஆமை